நம்ம விவசாய சேனலில் தமிழ்நாடு சிவில் சப்ளையர் கார்ப்பரேஷன் இடிபிசி சிஸ்டம்ங்கிறது என்னங்க? இது வந்து விவசாயிகள் அவங்க நிலத்தில் நெல் அறுவடை பண்ண பின்னாடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு போகும் விற்பனைக்கு ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறதாங்க இந்த இடிபிசி சிஸ்டம். தமிழ்நாடு நுகர்வுப்பொருள் வணிகக் கழகத்தில் 1/1/2022 முதல் உழவர்களிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்கான இணைய வழியாக பதிவு செய்யும் முறை, அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்கள் நேரடி கொள்முதல் நிலையத்தில் எளிதில் பதிவு செய்து கொண்டு நெல் விற்பனை செய்ய இதுவாக ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள இடிபிசி இணையதளத்தில் எதிர்வரும் கொள்முதல் பருவம் 2021-2022 உழவர்கள் தங்கள் விவரங்களை www.tncse.ingovernment.in என்ற வெப்சைட்டில் போய் நம்ம பதிவேற்றம் பண்ணிக்கலாம். அது மாதிரி பதிவேற்றம் பண்ணது தான் கொள்முதல் நிலையத்தில் வந்து நேரடியாக நெல் கொள்முதல் பண்ணுவாங்க. விவசாயிகள் கிராமப்புறத்தில் தான் சரி, நகரப்புறத்தில் தான் சரி, ப்ரோசிங் சென்டர் இருந்துச்சுன்னா அங்கே போனீங்கன்னா ஈஸியாக முறையில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் புக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் போகிறப்ப என்ன கொண்டு போனால், விஓட்டை வாங்கினா சிட்டாடங்கள், அப்புறம் ஓட்டர் ஐடி, ஆதார் அட்டை, பேங்க் பாஸ்புக்கு, இதை மறக்காமல் இது நாளே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு சீக்கிரம் பதிவு பண்ணி கொடுப்பாங்க. உழவரின் உள்நுழைவுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நுகர்வுப்பொருள் வணிகக் கழகம் மின்னணு முறையில் நெல் கொள்முதல் செய்ய அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் 1, 2 கொடுத்துருக்காங்க. என்னங்க இந்த 1 பார்த்திங்கன்னா, 1 நம்பர் வந்து உழவர்கள் நுழைவதற்கு அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. துறை உள்நுழையங்கிற பார்த்திங்கன்னா அந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் உள்நுழையிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 1 10 மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே உழவர்கள் இணையதளத்தில் உள்நுழையும் போது பெறப்படும் ஒரு முறை கடவுள் சொல் அப்படின்னா, கடவுள் சொல்னால் ஒரு ஓடிபிங்க. இந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க 4, 5, 7, 5, 6, 1 கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிபி வந்து யாருக்குமே நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் புக்கிங் பண்ணுறப்ப அந்த ப்ரௌசிங் சென்டரில் மட்டும் உள்நுழையணும். இந்த ஓடிபி நீங்கள் யார்ட்டாச்சும் கொடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக தான் கடவுள் சொல்லுங்கிறதுக்கு அந்த ஓடிபிக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து உழவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 ஓடிபி நம்பர் உள்ளே கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பதிவு பண்ணுறதுக்குள்ளே போயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, உழவர்கள் பதிவு செய்ய வேண்டிய விவரங்கள்னு கேட்குறாங்க. விவசாயி தங்களோட விவரங்களை இங்கே தான் கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, உழவரின் ஆதார் எண் நம்பர் கேட்குறாங்க, உழவரின் பெயர் மற்றும் உழவரின் தந்தை கணவர் பெயர், ஏதோ ஒரு பேர் இதில் நம்ம கொடுக்கணும். யார் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பேர் கொடுக்கணும். பயிரிடும் நிலத்தின் வகைகள், குத்தகை நிலமா இல்லை வந்து சொந்த நிலமாங்கிறத இதில் கொடுக்கணும். நிலத்தின் புலனின் சர்வையின் உட்பிரிவு 1 மட்டும் இதில் நம்பர் ஏதோ நம்பர் கேட்குறாங்க. இது வந்து விஓ நம்ம வாங்குகிற சிட்டாடங்கள்லேயே இந்த நம்பர் இருக்கும், அதில் ஏதோ நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். நெல் சாகுபடி செய்ய நிலத்தின் பரப்பளவு எத்தனை ஹெக்டர் கணக்கில் தான் நம்ம கொடுப்பாங்க. இது மாதிரி இந்த விவசாயி வந்து இத்தனை ஹெக்டரில் வந்து விவசாயம் பண்ணியிருக்காருன்னு தான் கொடுப்பாங்க. அந்த ஹெக்டரில் வந்து என்ன நெல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன நெல் நட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க கணக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து என்ன நெல் வகைன்னு பார்த்திங்கன்னா, கட்டை பொன்னி, பொன்னி, ஆந்திரா பொன்னி, புது ரகம், சின்ன ரகம் அப்படின்ட்டு நெல் என்ன நெல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை அதில் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது சில இருப்பிடத்தின் விவரங்கள், அப்போ அந்த நிலம் வந்து எந்த ஊரில் இருக்குது, எந்த மாவட்டம், எந்த கிராமத்தில் இருக்குங்கிறத அதில் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. கொள்முதல் நிலையத்தின் பெயர், இப்போ நீங்கள் மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம், கிராமம் வந்து உங்கள் ஊர் கிராமத்தில் கொள்முதல் நிலையம் இருக்காங்கன்னா அந்த ஊருக்குள்ள கொள்முதல் நிலையத்திலே உங்கள் நெல்லை போடுறதுக்காக ஆன்லைனில் புக்கிங் பண்ணி தருவாங்க. விற்பனை செய்ய உத்தேசிக்கப்பட்ட மூட்டைகள் எண்ணிக்கை, 40 மூட்டை வந்து எத்தனை மூட்டை வச்சுருக்கீங்க, கொள்முதல் நிலையத்தில் மூட்டைகளை கொண்டு வரும் தேதி, உழவரின் வங்கி கணக்கு மற்றும் வங்கி குறியீட்டு எண் விவரம், வருவாய் ஆவணங்கள், பட்டா சிட்ட அடங்கல், ஏதாச்சும் ஒரு பட்டா சிட்ட அடங்களுக்கு ஆவணம் கொண்டு வரணும். வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் உள்ள நம்பரு இணைச்சிருக்கணும், பேரும் அதுமாதிரி பேரில் அக்கௌண்ட் இருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராசஸ்ஸு, நீங்கள் நெல் போட்டுட்டு அதை பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டில் உள்ள பேர், கைபேசி நம்பர் எல்லாமே இணைச்சதாக இருந்துச்சுன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த பேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே பதிவு செய்த உழவர்களின் செய்ய வேண்டியவை,
நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து ஆதார் நம்பர் தேடுகுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு போயிடும். நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ண ஆளாக இருந்தாங்கன்னா மீண்டும் ஏதாச்சும் வங்கி கணக்கு நீங்கள் மாற்றணும், வங்கி கணக்கு விட்டு போச்சு, அப்புறமே ஃபோன் நம்பர் விட்டு போச்சுன்னா இந்த பேஜில் போய் நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து எடிட் பண்ணிக்கலாம், கொடுக்காமல் இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். இதை தான் இந்த பேஜில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பதிவு பண்ணுற பேஜ் வந்துச்சு, தமிழ்நாடு சிவில் சப்ளையர் கார்ப்பரேஷன் இடி பிசி சிஸ்டம் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் கொடுத்து நம்ம அங்கே முன்னேறி கொடுத்த 10 இலக்கு மொபைல் நம்பர் வந்துடும். இதில் தமிழுங்கிற மொழியை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், தமிழ் இங்கிலீஷ் 2 மொழி இருக்கும். உழவரின் பதிவு அப்புடின்னு இதில் கேட்கும். இதில் தான் நம்ம போய் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே போய் கொடுக்க போகிறோம். பதிவுன்னு கேட்கும், ஏற்கனவே பதிவு செய்திருந்தால் தங்களது ஆதார் எண் பதிவு செய்து தேடுகன்னு கொடுப்பாங்க. இது ஆதார் நம்பர் கொடுத்து நம்ம தேடுகன்னு கொடுத்தா அந்த பேஜுக்கு போயிடும். இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்கு போனால் ஆதார் நம்பர் கொடுக்கணும், அப்புறம் வந்து உழவரின் பெயர் கொடுக்கணும். அவர் கண்ணன் இன்சில் வந்து அவங்க அப்பா பேர் கேங்கிறது கே கொடுக்கணும். உழவரின் தந்தை கணவர் பெயர், விவசாயி வந்து அவங்க அப்பா இருந்தால் அப்பா நேம் கொடுக்கணும். அப்படியே விவசாயி இறந்துட்டாங்கன்னா அவங்க மனைவி பெயர் கொடுத்துக்கணும். பயிரிடும் நிலத்தின் உரிமையாளர் குத்தகைதார ஓனான் கொடுக்கணும். நிலத்தின் அளவை புலன், அந்த புலன் எண்கிறதுங்கிறது வந்து சிட்டால் இருக்கும், அந்த புலன் கொடுக்கணும். நில அளவின் புல எண், எத்தனை ஹெக்டரில் வந்து இவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதில் புல எண் கேட்குது. உட்பிரிவு கேட்குறாங்க, அந்த பட்டால வந்து யார் பேர் இருக்குங்கிறத உட்பிரிவு கேட்குறாங்க. நெல் சாகுபடி செய்த நிலத்தின் பரப்பளவு, எத்தனை ஏர்ஸில் வந்து அவங்க வந்து நெல் சாகுபடி பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. நெல்லின் வகை என்ன, சின்ன புண்ணியா, கட்ட புண்ணியா, இல்லை ஆந்திரா புண்ணியா, இல்லை கல்சராங்கிறத, இந்த இடத்துல என்ன நெல்லுங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம், எந்த மாவட்டத்தில் வந்து அந்த விவசாயி விவசாயம் பண்ணியிருக்காருங்கிறத அந்த மாவட்டம் கொடுக்கணும். வருவாய் கிராமம், எந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு, அந்த கிராமத்தில் வந்து கொள்முதல் நிலையங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் சொந்த கிராமத்தை வருவாய் கிராமமாக கொடுக்கணும். அடுத்தது கொள்முதல் நிலையத்தின் பெயர், நீங்கள் வருவாய் கிராமம் கொடுத்தாவே அது பக்கத்தில் நீங்கள் எந்தெந்த இடத்துல கொள்முதல் நிலையங்கள் இருக்குது அப்படின்றது பேர் காமிக்கும். உங்கள் ஊரில் கொள்முதல் நிலையம் பேர் வந்தோடனே அதை நீங்கள் டிக் பண்ணிக்க வேண்டியதான். விற்பனை செய்யப்பட்ட உத்தேகப்பட்ட மூட்டைகளின் எண்ணிக்கை 40 கிலோ மூட்டைகள், 250 மூட்டை வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடலாம். உங்கள்கிட்ட எத்தனை மூட்டை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அத்தனை மூட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணுமா, அந்த மூட்டையை வந்து நீங்கள் அதில் கணக்கில் கொடுத்துடலாம். கொள்முதல் நிலையத்திற்கு மூட்டைகள் கொண்டு வரும் தேதி, எந்த டேட்டில் நீங்கள் வந்து மூட்டைகளை கொண்டு வந்து போட போகிறீங்க அப்படிங்கிட்டு ஒரு டேட்டு கேட்குறாங்க. அந்த டேட்டை நீங்கள் கொடுத்துடணும். அப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கீங்களா அந்த ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பர் சேர்த்துருக்க ஃபோன் நம்பரு, கைபேசி நம்பர் எல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அப்புறம் வங்கி கணக்கு என்ன கேட்குறாங்க, எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வந்து அதில் தெளிவாக கொடுத்துடணும். அப்புறம் வங்கி கணக்கின் உறுதி செய்யின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலே கொடுத்த நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே அந்த நம்பரே கொடுத்துக்கணும். தப்பான நம்பர் கொடுத்தீங்கன்னா தப்பான அக்கௌண்ட்டுக்கு போய் அமௌண்ட் சேர்ந்துடும். அப்புறம் அந்த பேங்க்குக்கு, எந்த பேங்க்கோ அந்த பேங்க்குக்கு ஐஎஃப்சி கோட் நம்பருக்கும் அந்த ஐஎஃப்சி கோட் நம்பர் கொடுத்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் எங்கள்கிட்ட புக்கிங் பண்ண சொன்ன அக்கௌண்ட் நம்பரு பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கு, அந்த ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் வங்கி கிளை கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு எந்த பிரான்ச்சு எந்த கிளையில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஊர் கிளையோட நேம் எழுதிடணும். அப்புறம் வருவாய் ஆவணங்கள், பட்டா சிட்டா, நீங்கள் வியூவோட்ட வாங்கினீங்களா அந்த ஒரிஜினல் காப்பியை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த பட்டா சிட்டா ஆவணங்கள் சூஸுங்கிற இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அதில் ஸ்டோர் ஆகிரும். அந்த அப்படி ஸ்டோர் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தாங்களே உட்பிரிவு புல எண்ணு அப்புறமேட்டு எத்தனை இயர்ஸ் எல்லாமே கேட்டாங்களா, இதில் எல்லாமே வந்து விவோ வந்து சிட்டாடங்களாக கொடுத்துருப்பாங்க. அந்த சிட்டாடங்கள் பேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நேரடி கொள்முதல் நிலையத்தில் அந்த ஆஃபீஸர்ஸ் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் சிட்டாடங்களை அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நீங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிலத்தின் உட்பிரிவு புலன் பிரிவு எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக கொள்முதல் நிலத்துக்கு நீங்கள் நெல் போட வரப்போ நீங்கள் அதை கொண்டு வந்து அவங்கள்ட்ட சம்மதிக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லா விவரமும் கரெக்டுனா சமர்ப்பி இல்லாடி நீக்குன்னு கொடுத்துக்கலாம். நான் கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டாக சமர்ப்பின்னு கொடுத்துட்டேன். அடுத்தது பதிவு பண்ண போகிறது உழவரின் விவரங்களை பதிவு செய்த பிறகு
அனுப்பப்படும் குறுசெய்தி, நீங்கள் கொடுத்தது எல்லாமே அனுப்பிட்டீங்க, அவங்க என்ன அனுப்புகிறாங்கன்னா தங்களது கோரிக்கை கிராம நிர்வாக அலுவலர் ஒப்புதல் பெற அனுப்பப்பட்டு உள்ளதுன்னு அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். அடுத்து என்ன செய்தி வரும்னா, கிராம நிர்வாக அலுவலர் நில விவரங்களை அங்கீகரித்த பிறகு அனுப்பப்படும் குறுஞ்செய்தி, தங்களது கோரிக்கை ஏற்கப்பட்டது, ஒதுக்கப்பட்ட கொள்முதல் நிலையம் டிபிசி, என்ன ஊர் கொள்முதல் நிலையமோ அந்த ஊரோட பேர் வந்துடும், கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் 40 கிலோ மூட்டைகள், அதிகபட்சம் எண்ணிக்கை 250 மூட்டைகள் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலான்ட்டு இன்ஃபர்மேஷன் வரும். கொள்முதல் செய்யப்பட்ட நாள் மற்றும் நேரம், நீங்கள் எந்த டேட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டு, அப்புறமேட்டு எத்தனை மணி கொடுத்தீங்கன்னா அந்த மணி வர, உங்களுக்கு நெல் முதல் கொள்முதல் நிலத்தில் நீங்கள் நெல் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா அந்த டேட்டில் அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக போயிட்டு உங்கள் நெல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கிராம நிர்வாக அலுவலர் நில நிவரங்களை நிகழ்த்த பிறகு அனுப்பப்படும் குறுஞ்செய்தி, தங்களது கொள்முதல் நிலையத்தின் ஆவணங்கள் நிகாரிக்கப்பட்டதுன்னு வரும். அடுத்து நம்ம என்ன பார்த்திங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலரின் உள் நுழைவுங்கிறதுல போய் இப்போ வந்து நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டான நம்ம நெல் கொண்டு போனேன், கொள்முதல் நிலையத்தில் கிராம நிர்வாக அலுவலர் துறை நுண்ணுழைவுங்கிறதுல வந்து அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போவாங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகம் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டாவதில் வந்து துறை உள்நுழைவுல போய் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து பயனாளர் அவன் நுழைவுங்கிறதுல போய் நம்ம டிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேஜ் உள்ளே போயிடும். கிராம நிர்வாக ஆளுநர் உள்நுழைவு முகப்பு தோற்றம் அப்படின்னு வந்துடும். கொள்முதல் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா வெல்கம், எந்த கொள்முதல் நிலையமோ அந்த கொள்முதல் நிலையம் வந்துடும். அதுக்கு நேராக என்ன மொழியில் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ தமிழை தேர்ந்தெடுத்துட்டு உழவர்களின் விவரங்கள் அங்கீகரித்தல் அப்படின்ட்டு வரும். உழவரை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு வரும். அதில் போய் பேர், உழவரின் குறியீடு எண், ஆதார் நம்பரை கொடுத்து இல்லாட்டி உழவரின் பேரை கொடுத்து நம்ம என்ட்ரு தட்டினோம்னா உழவரின் நில விவரங்கள் அப்படின்ட்டு எல்லாமே வந்துடும். அதில் என்னென்ன வரும்னா, உழவரின் நில விவரங்கள்னால் மாவட்டம், வட்டம், கிராமம், உழவரின் குறியீடு, உழவரின் கைபேசி எண், ஆதார் எண், நில அளவை, புலன், உட்பிரிவு, குத்தகையாக சொந்த நிலமாங்கிறது எல்லாமே அதில் வந்துடும். அதை போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்க்குத்தானே எல்லா இன்ஃபர்மேஷனும், நம்ம எத்தனை பேர் எங்கெங்கே ப்ரௌசிங் சென்டரில் யார் யாரெல்லாம் இன்ஃபர்மேஷனை வந்து பதிவு பண்ணாங்களோ அவங்க பேர் வந்து எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுல 10 பேர் வந்துருச்சு. அந்த 10 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க, எல்லாமே இதில் புக்கிங் ஆச்சு. இப்போ அதில் வந்து கிராம நிர்வாக அலுவலர் உழவரின் நில விவரங்களை அங்கீகரித்தல் அப்படின்னு வருது. வருவாய் ஆவணங்கள், பட்டா சிட்டு அடங்கல், குறிப்புகள், டாக்குமெண்ட் கரெக்ட், டாக்குமெண்ட் நாட் கரெக்ட், விவ்னு இருக்குது. இதில் போயிட்டு எந்த குறியீட்டு குறிப்புகளை வந்து நம்ம ஒரு டைப் பண்ணிவிட்டு அந்த வியூ பண்ணி பார்க்குறாரோ அதில் இருக்கிற சிட்டாடங்கள் அடங்கலை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து கண்ணன் அவர் சிட்டாடங்களை எல்லாமே அதில் பதிவு பண்ணிட்டார், அவர் ஆவணங்களை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இவர் கரெக்டாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சீல் அடித்து அவங்க நெல்லெல்லாம் இதில் மூட்டை வெயிட் வச்சு அவங்க மூட்டையெல்லாம் தூத்தி எல்லாமே சுத்தம் பண்ணி இதில் எது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சீல் அடிச்சுட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற டிக் பண்ணிட்டாங்கன்னா வந்து எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அவங்க நெல் போட்டுக்கலாங்கிறத இங்கேயே தீர்மானிக்கலாம். கினி உழவனின் நில விவரங்கள் அங்கீகரித்தல் அறிக்கைன்னு வந்து வெளியிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஊரில் கொள்முதல் நிலையத்தில் நெல் பிடிச்சிருக்காங்க, எழுது கொள்முதல் நெல் வந்து எடுத்திருக்காங்க, எழுது நெல் வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க, எல்லா டோட்டல் இன்ஃபர்மேஷனும் இந்த பேஜில் கொடுத்துருவாங்க, அதை நம்ம போய் பார்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நம்ம ஆன்லைனில் புக்கிங் பண்ணிட்டு போகிறது. இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஆன்லைன் ப்ராசஸ் சரியாக நடக்காட்டியும் இது ஃபில்லப் பண்ணுறதுல கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும். நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு கொள்முதல் நிலையத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் ப்ராசஸில் இது மாதிரி தான் நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ போட்டதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.